ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் செல்வன் யூடியூப்ல சம்பாதிச்ச பணம் எத்தனை லட்சம்? லட்சம். சரி, இப்ப இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் அப்படின்னா பயப்படலாம். இப்ப எவ்வளவு டாலர் வருதுன்னு சொல்லுவீங்களா மாசம்? நான் வந்து யூடியூபரா வந்து ஃபுல் டைமா யூடியூபரா ஆகணும்னு யோசிச்ச ஒரே ரீசன், தமிழ்டெக் அப்படின்றது சேனல் பேர் ஸ்டார்டிங்ல இருந்து கிடையாது. அந்த வீடியோ முடிச்சு அடுத்த நாளே என்னோட சேனல் கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. நோ ஆட்ஸ், நத்திங், நோ இன்கம், எதுவுமே இல்ல. போன்ல எல்லாம் காஸ்ட்லின்றது எதுவுமே கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய சிப்ல இருந்து மேல கூடிய பாடியில இருந்து எல்லாமே வந்து கோல்டு அண்ட் டைமண்ட வந்து இன்டெகிரேட் பண்ணி விட்டுருவாங்க. கிருஷ்ணகிரி ஹோம் டவுன் ஊர் இதுதான். ஆமா, வணக்கம். நான் ரேடியோ சிட்டி ஆர்ஜே முன்னா. நம்ம தமிழ் சேனலை பத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நாங்க தான் ரேடியோல இருக்கிறதுனால எங்களை நாங்க அறிமுகப்படுத்திக்கணும். இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்முக்கு தமிழ் செல்வன் மிக பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அதான் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் டெக் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பாப்புலரான கேஜெட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிறது, அதாவது என்னன்னா ரொம்ப பேர் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவ்வளவா இல்லையே, நம்ம பண்ணலாமே, சரி ஏற்கனவே இருக்கா அப்படின்னு வந்து யூடியூப் பண்ணாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ முதல்ல இப்படி ஒரு கேஜெட்ஸ்க்கான யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்தது? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிச்சீங்க முதல்ல அதை சொல்லிருங்க. ஓகே, ஸோ நான் எம்டெக் ஐடி முடிச்சிருக்கேன். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆச்சரியம். So tech da. So tech is my passion and tech is my study. எல்லாம் tech da அப்படின்ற மாதிரி ஒரு fix பண்ணி தான் BTech MTech அப்படியே அதை முடிச்சோம். So in between la I started a blog, tech blog da அதுவும். அது college time la 2010 2011 la start பண்ணோம். But english la பண்ணது அந்த அளவுக்கு pick up எல்லாம் ஆகல. So then YouTube video trend ஆக ஆரம்பிச்சதுனால I switched to video. வீடியோ மோட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தென் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே, பிகாஸ் எனக்கே ஒரு விஷயம், நான் கத்துக்கும் போது படிக்கிறத விட வீடியோ பாக்குறது ரொம்பவே ஈஸியா இருந்தது, இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி இருந்தது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டெக் அட் தட் டைம் அப்போல்லாம் நெட் இல்லை, அதிகமா எதுவுமே கிடையாது. வாட் எவர் த டெக் விச் வி சி, நம்ம எது பாக்குறதா இருந்தாலும் யூஎஸ்ல யூகேல யாராச்சும் ஒருத்தர் போட்டிருப்பாங்க, நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ அங்க பண்ணும் போது அவங்க பண்றதே நமக்கு வீடியோல பார்த்தா புரியுது அப்படின்னா, அப்ப நம்ம பண்றதும் வீடியோல இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியுன்றதுனால ஐ ஸ்டார்டட் அ யூடியூப் சேனல். சரி, இப்ப தமிழ் டெக் எங்க இருந்து வர்க் பண்றீங்க? தமிழ்நாட்டுல எங்க இருக்கீங்க? கிருஷ்ணகிரி ஹோம் டவுன். கிருஷ்ணகிரியா? சோ ஊர் இதுதான். ஆமா, இந்த தமிழ் டெக் அப்படிங்கிற பேரு நான் நினைச்சேன் மேபி இந்த கேஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்றாரு, தமிழ்ல பண்றாரு, அதனால அந்த தமிழ் டெக் வச்சிருக்காரு போல இருக்கு. கடைசியா பார்த்தா ஓனர் பேரே தமிழ் செல்வன். எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஏன் சேனலும் பார்க்க மாட்டாங்க, பிகாஸ் நானும் இங்கிலீஷ்ல பண்ணிட்டு இருக்கேன்றதுனால, ஏ போட அவங்க சொல்றது புரியவே இல்லை, நீயே சொல்லு, நீ சொன்னாவே சூப்பரா சொல்ற அப்படின்வாங்க. சோ ஒரே விஷயத்த 10 பேர் எங்கிட்ட திரும்ப 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 கேட்கும் போதுதான் ஓகே, சோ நம்மளே ஆரம்பிக்கலாம், ஏன் நம்ம மத்தவங்களுக்கு வெயிட் பண்ணோம், மத்தவங்களுக்கு நம்ம கரெக்ஷன் சொல்லி பண்றத விட நம்மளே பண்ணலாமேனு சொல்லிட்டு தமிழ்ல ஆரம்பிச்சோம். சரி, தமிழ்ல ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலாம்னு போதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலா நான் தமிழ் டெக்னு தான் கூப்பிடுவாங்க ஒரு சில பேரு, அண்ட் அந்த மாதிரி சரி ஓகே தமிழ் டெக் ஒரு 3-4 பேர் சஜஸ்ட் எதுவுமே தெரியாது, நீ சொல்லுப்பா எந்த போன் வாங்கலாம் நல்ல போனா அப்படின்னு சொன்னாரு. அப்போதைக்கு ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆச்சு, நான் வாங்கினேன். வாங்கின உடனே சரி ஓகே சார் எனக்கு ஒரு 2-3 நாள் இந்த போன் கொடுங்க, நான் யூஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது, ஏன்னா அவருக்கு வந்து பயம் இது டூப்ளிகேட்டா இருக்குமா ஒரிஜினலா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இல்லான்ட்டு. சோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது, என்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. சரி போன் இருக்கு, ஏன் நம்ம சும்மா ஓபன் பண்ணோம், அது ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணி டேரக்டா வந்து போட்டுடலாமே சொல்லி 2014 வந்து போட்டோம். அந்த டைம்ல அந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. சோ அப்பதான் அது ஒரு 2-3 மந்த்ஸ்ல நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருந்தோடனே, அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, சோ பாக்குறாங்க, நம்ம நமக்குள்ள இருக்கிறத நம்ம சொல்லும் போது பாக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அப்படியே அது அன்பாக்சிங் அப்படியே வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிற போனை பத்தி அவ்வளவு விஷயமா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கீங்களே, எப்படி இதெல்லாம் முடியுது?
இப்ப ஃபுல்லா இதுதான் போது இன்னும் கண்டினியூஸா டிராக்கிங் எப்பவுமே இருக்கிறதுனால சோ இதுல என்ன வருது என்ன இருக்கும் என்ன இருக்காதுன்னு தெரிஞ்சிடும். பிளஸ் ஒரு சில மொபைல் போன்ஸ் எல்லாம் இந்தியா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. சோ அதோட ரிவ்யூஸ் என்ன ஏது எப்படி இருக்கு, ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டுல இருக்காங்க சோ அவங்க கிட்ட பேசும்போது அவங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இங்க இந்தியா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ மேக்சிமம் வந்து தமிழ்லயும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஓகே தமிழ்ல ஆடியன்ஸ் இருக்காங்க, பிளஸ் ஈக்குவலா குட் குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு சில பேர் இருக்காங்கன்றது நம்மளது கொஞ்சம் ஒரு ஒன் இயரா இப்போ ரீசென்ட் ஒரு ஒன் இயரா ஒரு சில பிராண்ட்ஸ் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வாரம் லான்ச் ஆகிற போன் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒன் வீக் டெஸ்ட் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிடும் எது எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சதுனால ஈஸியா இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அதுலயும் இந்த லாக்டவுன் 6 மாசம் வீட்டுல கொண்டிருக்கிறதுனால எத்தனை யூடியூப் சேனல்ங்க. ஸோ இதுல சம்பாதிக்கிறதுங்கிறது எல்லாரும் ஆரம்பிச்சிடலாம், யாராவது ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுங்கிறது சாதனையே. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் செல்வன் யூடியூப்ல சம்பாதிச்ச பணம் எத்தனை லட்சம்? லட்சம் ஃபர்ஸ்ட் சம்பாரிச்சதெல்லாம் லட்சம் இல்லைங்க. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் யூடியூப்பை வந்து ஃபுல் டைமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல சொன்னது வந்து என்னோட ஹவுசிட் சேனல் தமிழ்டெக் அப்ப ஆரம்பிக்கல. ஹவுசிட் சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு ஒரு வருஷம் கழிச்சு. அந்த ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 2015. உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருந்துச்சா? அப்படி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம், இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் இருக்கும், அதெல்லாம் நம்புறீங்களா? சரி ஏதோ பண்ணுவோமே அப்படின்னு ஆரம்பிச்சதா? நான் வந்து யூடியூபரா வந்து ஃபுல் டைமா யூடியூபரா ஆகணும்னு யோசிச்ச ஒரே ரீசன், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன், எங்க வீட்டுல வந்து எனக்கு அப்போஸ் பண்ணல. பிகாஸ் நான் கான்பிடண்டா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணா எங்க வீட்டுல சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ $5 வந்தது, $5 தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்கம். மாசம் $5 வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மம்மி கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, அம்மா கிட்ட மாசம் $100 எடுத்துடுவேன், எடுத்தனா எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லா வந்துரும். $100 என்னோட டார்கெட். சோ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் $5. சரி இப்ப இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் அப்படினா பயப்படலனா இப்ப எவ்வளவு டாலர் வருதுன்னு சொல்லுவீங்களா மாசம்? இப்ப எவ்வளவு டாலர் வருதுன்னு எக்ஸாக்ட்டா சொல்ல கூடாது, அதுதான் யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. பிகாஸ் ஏன்னா நான் ஆரம்பிச்ச டைம்ல யூடியூப்ல அதிகமா யாருமே இல்ல, தமிழ்ல சொல்றேன் நான், இங்கிலீஷ்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அடியே பாத்தீங்கன்னா எனக்கு மாசம் $100 வருது, இந்த மாசம் ஃபர்ஸ்ட் $100 வந்ததுன்னும் போது பாருங்க, இந்த மைக் வாங்கினேன் 10,000 ரூபாய் இந்த மைக்கு. வந்த உடனே எங்க வீட்டுல சொல்லிட்டு 2 மாசம் காசு இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த மாசம் வந்துருச்சு, நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சதெல்லாம் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் $100 வந்த உடனே இந்த மைக் வாங்குறேன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருந்து ஆர்டர் போட்டேன். அது வர்றதுக்கெல்லாம் 3 மாசம் ஆச்சு. அந்த வீடியோ முடிச்சு அடுத்த நாள் என்னோட சேனல் கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. நோ ஆட்ஸ், நத்திங், நோ இன்கம், எதுவுமே இல்லை. ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு இஷ்யூ, நிறைய ஆட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணாங்க, அப்போ ஒரு சில பேர் இருந்தாங்க, அதுக்குன்னு ஒரு சில பேர் இருந்தாங்க, அவங்க எதாவது பண்ணாங்கன்னு சொல்லி அப்ப எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ வாங்கினது இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வாங்கினதுல இருந்து. சோ அந்த மாதிரி இப்ப திரும்ப ரீ இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும். இப்ப இந்த ஆபீஸ் வந்து இப்பதான் புதுசா எடுத்திருக்கும், 1 இயர் ஆச்சு. சரி இப்ப நீங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னோட யூடியூப் சேனலுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. யூஸ்வலா யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க? புதுசா ஆரம்பிக்கிற ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு டிப்ஸ் இல்ல? ஆக்சுவலா இப்போ நான் ஆரம்பிச்ச டைம்ல இருந்த இஷ்யூஸ் இப்ப நிறைய பேருக்கு வராது. பிகாஸ் நான் ஆரம்பிச்ச டைம்ல வந்து யாருமே அதிகமா க்ரோ ஆகல. ஸோ அப்ப என்ன பிரச்சனை, எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து பிரச்சனைனா நம்ம போடுற வீடியோவை திருடி இன்னொருத்த சேனல்ல போடுவாங்க. ஸோ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறோமே அவங்க எடுத்து போடுறாங்களே, அந்த இஷ்யூ தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லும்போது நீங்க லோவர் தேர்ட் உங்க சேனல் இது போடுங்க, புக் மார்க் போடுங்க, அட்லீஸ்ட் அங்க போனாலும் வியூஸ் வந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் யாரும் நீங்க தெரியணும்ன்ற மாதிரி அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு அடி விழும் போது ஒவ்வொன்று கத்துக்கிட்டோம். அந்த மாதிரி 2வது அடி இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் பாத்தீங்களா, $100 அந்த அடி. அப்ப சேனல் ஃபுல்லா பிளாக் பண்ணாங்க. ஸோ அப்ப பிளாக் பண்ணதுனாலதான் சரி, நான் எப்பவுமே ரொம்ப யார்கிட்டயுமே போய் டக்குன்னுலாம் பேச மாட்டேன், மெசேஜ் அனுப்ப மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ ஆனால் அந்த அடி விழுந்ததுக்கு அப்புறம் சரி வேற ஆப்ஷன் கிடையாது, நம்ம போய் பேசலாம். யூடியூப் டீம் கிட்ட ட்ரை பண்றதா இருக்கட்டும், இங்கிருந்து பெங்களூர், இங்கிருந்து சென்னை 2-3 தடவை வந்தேன். அப்பதான் பிளாக்ஷிப் டீம்ல இல்லாட்டி C4 டெக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பதான் லிங்கே ஆக ஆரம்பிச்சாங்க. அது இப்படிதான் ப்ரோ பண்ணணும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சில டைம் ஆயிருக்கும், இல்ல அவங்க ஒரு சில லிங்க்ஸ் வந்து கொடுத்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இன்னொன்னு, ஒரு வீடியோ வைரல் ஆகுது அப்படின்னா ஆர்வமா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருவோம், உங்களுக்கு அப்படி முதல் வைரலான வீடியோ இல்ல? அன்பார்ச்சுனேட்லி இந்த டைம் வரைக்கும் என் வீடியோ என் சேனல்ல எந்த வீடியோவும் வைரல் ஆனதே கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 வீடியோஸ் போட்டிருக்கோம், ஒன்னு கூட வைரல்ன்ற பேச்சுக்கே கிடையாது. ஆக்சுவலி இதை தாண்டி புதுசா ஒரு யூடியூபரா இப்படி ஆரம்பிச்சு ஒரு 3 சேனல் வச்சிருக்கீங்க, நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும்ல இந்த லெவல் வரைக்கும் போகணும் அப்படின்னு, அந்த மாதிரி தமிழ் செல்வன் ஆசைப்படுற விஷயம்? நான் ஆசைப்படுற விஷயம்ன்றது இப்ப டெக்ல நான் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து நான் ஆசைப்படுற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் புரியாதவங்களுக்கும் புரிய வைக்கணும். சிம்பிளா அவ்வளவுதான். இப்ப ஒரு கேமரால மெகா பிக்சல்னா என்ன, கேமரான்றது எல்லாருக்கும் தெரியும், 2 மெகாபிக்சல் விட 3 மெகாபிக்சல் பெருசா இருக்கும் தெரியும், பட் அந்த மெகா பிக்சல்ன்றது என்னன்றது முக்காவாசி பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, எதெல்லாம் என்னால புரிஞ்சிக்க முடியுமோ, அது மத்தவங்களுக்கு புரியற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும், அதை இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் மெயின் டார்கெட். ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எப்படிலாம் நீங்க அப்டேட் பண்ணிக்கணும், என்னென்ன விஷயம்லாம் ஆட் ஆகும்?
இல்ல நாங்க அன்பார்ச்சுனேட்லி வந்து ஒரு காமெடி சமையல் டெக் இந்த செக்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக் தான் வந்து எப்பவுமே அப்டேட்டடா இருந்துட்டே இருக்கணும், வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க இட்லி கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இட்லி வீடியோ பார்த்தாலும் ஒரு வியூஸ் வர்றதுக்கான இது இருக்கு, அதே இட்லி அதே ஓல்டு ஃபார்முலா. பட் டெக்ல அப்படி கிடையவே கிடையாது. நம்ம மீனெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்கும், இப்ப இன்டிஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு ஸ்கிரீன்குள்ளே கொடுத்துறாங்க. அப்ப இது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, அப்ப இதை சொல்லுங்க, ஃபியூச்சர் அப்டேட் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க போன்ல எல்லாம். ஏன்னா புதுசு புதுசா திருசு திருசா என்னென்னமோ வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ல பாருங்க, போன்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லுங்க. மேபி இந்த வீடியோ அப்போ வேறலாம் ஆகலாம், பார்ப்போம். இல்ல சிம்பிளா, நான் இப்ப ரீசெண்டா ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஃபியூச்சர் டெக்னாலஜி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. பிகாஸ் நிறைய டெஸ்டிங் போயிட்டே இருக்கும், டெஸ்டிங்ல இருந்து எது கன்வெர்ட் ஆகுதுன்றதுதான் பிரச்சனை. இப்ப இமீடியட்டா நான் எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பேட்டரி டெக்னாலஜி. பிகாஸ் பேட்டரி டெக்னாலஜி என்ன பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 5 வருஷமா நோ அப்கிரேட்ஸ் எதுவுமே கிடையாது. என்னன்னா திக்கா இருக்கிறது கொஞ்சம் ஸ்லிம்மா கொடுக்குறான், பட் பேட்டரி அதே தான். பட் அப்படி இல்லாம ஒரு புதுவிதமான பேட்டரி டெக்னாலஜி, கிராஃபைட்டோ கிராஃபைனோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி நான் ஏற்கனவே இப்ப என்டிபின்னு ஒன்று போட்டேன், அதாவது வைரம், சின்ன ஒரு வைரம் வந்து அவங்களே ஆர்டிபிஷியல் டைமண்ட் இன்க்ரீஸ் பண்ணி அதை வச்சு பேட்டரி கிரியேட் பண்றது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 வருஷம் ஒரு பேட்டரி வந்து லைஃப் கொடுக்கும். நீங்க ஒருத்தர் வாங்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கே வந்து வரும். அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டெஸ்டிங்ல இருக்கு, அது மக்களுக்கு அபாயம் இல்லாத அவங்க கொண்டு வரும்போது இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு பேட்டரி டெக்னாலஜி தான் அடுத்தது வந்து சீக்கிரமா வரக்கூடிய ஒரு டெக்னாலஜியா இருக்கும். சரி, ஓகே, நிறைய பேசிட்டே இருக்கோம், டைம் வேற முடிஞ்சிருக்காங்க. அதனால லாஸ்ட் க்வெஸ்சன் பதில், நாங்க நிறைய ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்படுறோம், காஸ்ட்லியஸ்ட் போன் ஏன்பா மைக்கேல் ஜாக்சன் வந்து 10 கோடி ரூபாய்க்கு போன் வச்சிருந்தாரு, அப்புறமா வந்து அம்பானியோட வைஃப் வந்து 30 கோடி ரூபாய்க்கு போன் வச்சிருக்காங்க, நிஜமாவே அவ்வளவு காஸ்ட்லியான போன் இருக்காங்க. போன்ல எல்லாம் காஸ்ட்லின்றது எதுவுமே கிடையாதுங்க. இப்ப நீங்க ஐபோன் வச்சிருக்கீங்களே, அதே எக்ஸஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சிப்ல இருந்து மேல கூடிய பாடியில இருந்து எல்லாமே வந்து கோல்டு அண்ட் டைமண்ட வந்து இன்டெகிரேட் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளவுதான் சிம்பிள். கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க, நிஜமாவே அதான் பண்றாங்க. கஸ்டமைஸ் ஆ இருக்கு, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. வெரிட்டோன் ஒரு மொபைல் கம்பெனிஸ் 2-3 எல்லாம் இருந்தது. அவங்க எல்லாம் என்னன்னா வெறும் கஸ்டமைஸ் மொபைல் மட்டும் தான், வருஷத்துக்கு அவன் 50 போன் தயாரிக்கிறானா 50 போன் அவன் போன் இருக்காது, வேற யாரோ போன் வாங்குவான். அந்த போன்ல ஃபுல்லா வைரம் அண்ட் டைமண்ட் என்னென்ன ரூபீஸ் என்னென்ன வேணுமோ அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவான். ஒரு சில பேர் அவங்க சிம்பிள் எஸ் அந்த மாதிரி அவங்க பேர் வர்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைக்கும் போது ஆப்வியஸ்லி பிரைஸ் கோடி கணக்கில் போயே இருக்கும். ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பேசினீங்க, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்க பிஸி டைம்ல இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே நிறைய வீடியோஸ் போட வேண்டிய வேலை இருக்கு நீங்க, அதுக்கான எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரேடியோ சிட்டி சார்பாகவும் ஒட்டுமொத்த மக்கள் சார்பாகவும் நன்றி. நன்றி நன்றி.